வணக்கம். இப்போ ஏதோ ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, கோலி சோடா சீசன் ஒன்று தான். ஓகே, இது வந்து ரைசிங். இதோட 8வது எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் நல்லா தரமாகவே போச்சு. ரெண்டு ஆக்ஷன் சீக்வன்சஸ் அதில் ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்த செங்கல் வச்சு அடிக்கிற ஒரு சீனு, சும்மா சான்ஸே இல்லை. அது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டண்ட்டு, எப்பயும் போல் கோலி சோடாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டு ஸ்டண்ட்டு பக்கமாக இருக்குது. பட் அதில் வந்து தரம் வந்து ஒரு சின்ன பையனை அந்த கடத்துகிற சீன் வந்து, அந்த சின்ன பையனை கடத்துகிற சீன் வந்து செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயுமே ஷாமு கொஞ்சம் ஒரு சீன்னாலும் ஷாமுக்கு ஒரு நல்ல சீனு, ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சீன் இருக்கும், அதில் ஒரு சீன் ஷாமுக்கு நல்ல சீனு, பசங்களுக்கு நல்ல சீன்ஸ் இந்த எபிசோடில். அப்புறம் அந்த பொண்ணுங்களுக்கு, பொண்ணுங்க வந்து இதுலேயும் அந்த ஸ்டண்ட்டில் ஒரு பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக அடிப்படும். ஸோ அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த எபிசோட்லேயும் நிறையா பிடிச்சிருந்துச்சி. இந்த எபிசோட் நல்லா தரமாகவே போச்சு, கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த எபிசோடு யாரும் பார்க்காம இருக்க போகிறதில்ல, லைனாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்க்க தான் போகிறீங்க. இதில் வந்து என்னென்னா, அந்த போனதில் வண்டியை கடத்திட்டு போயிடுறாங்க, அந்த வண்டியை கண்டுபிடிச்சி பசங்க கொண்டுகிட்டு வராங்க. கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் சேரன் கூட இருக்கிறவர் வந்து அந்த பசங்கள்கிட்ட தகராறு பண்ணுறாரு. அப்புறம் சேரன் வந்ததுக்கப்புறம் அந்த பேகை மட்டும் பேசி வாங்கிக்கலான்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் வந்து ஷாமுக்கும் இவருக்கும் நாயுடுக்கும் பிரச்சனை ஆகுது. ஸோ அதில் வந்து அந்த பையனை கடத்திடுறாங்க, சின்ன பையனை பையனை கடத்தி வச்சுட்டு பேக் கேட்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, போலீஸ் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. இவ்வளோதான் இந்த எபிசோடோட முழு கதையும் சொல்லிட்டேன்னு நினைக்கவேனா, இது என்ன தான் நம்ம வாயில் சொன்னாலும் நீங்கள் படம் அந்த வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மெயினாக ஏன்னா அந்த ஸ்டண்ட்டுக்கு, கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எப்பயும் போல தான். இதுலேயும் வந்து எனக்கு இன்னமும் சேரனை ஏன் டப்பிங் வந்து பேச வைக்காமல் வேற யாரோ பேச வச்சுருக்காங்கன்றது எனக்கு அது மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்குது. சேரன் வாய்ஸை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனையாக தோணுது. மற்றபடி இது வந்து ஒரு நீட்டான எபிசோடாக தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் எப்பயும் சொல்கிறது தான் இது என்னோடய கருத்து. மேபி கொஞ்சம் பிடிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது எப்படின்னா, ஒரு ஸ்டண்ட்டு அந்த தண்ணி ஃபேக்ட்ரியில் போய் பசங்க சண்டை போடுவாங்க அந்த வேனை எடுக்கிறதுக்கு, அந்த ஸ்டண்ட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அது ஒன்று மட்டும் எனக்கு தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் இயல்பாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு அந்த ஸ்டண்ட்டை மட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடுவோம். நன்றி, வணக்கம், பாய்.